இயேசுவிலான் பாந்தவுகளை இன்றைய தினம் ஆண்டின் பொது காலம் 27வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகின்றோம். நமது பங்கிலே நமது பாதுகாவலி குழந்தை இயேசுவின் திரேசம்மாள் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இவர்கள் 1874 முதல் 1897 வரை 24 ஆண்டுகள் மட்டுமே இம்மண்ணில் வாழ்ந்தார், இம்மண்ணில் பூத்தார் என்று சொல்ல வேண்டும். ஆனால் மிகவும் அடக்கமான ஒரு வாழ்வு, ஆனால் என்று உலகமே போற்றுகின்ற ஒரு வாழ்வு. நாம் இந்த இளமையான புனித இடமிருந்து பல காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். இவள் நம் பங்கையும் நம் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று திருப்பலிலே ஜெபிப்போம். இயேசுவில் அன்பாந்தவர்களே, உலகம் கண்டுள்ள மாபெரும் போதகர்களில் தலை சிறந்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. காரணம், அவர் பல நேரங்களில் உவமைகள் வழியாக, கதைகள் வழியாக ஆழமான பாடத்தை மக்களுக்கு சொல்லி கொடுத்தார். இன்றைய உவமையின் பாடம் என்ன? விரைவிலேயே இயேசு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு சாகப் போகிறார். ஆகவே இந்த உவமையை கூறுகிறார். அதாவது, திராட்சை தோட்டம் இந்த உலகு, கடவுள் இஸ்ரவேல் மக்களை தான் தேர்ந்து கொண்டார், அவர்களுக்கு அதை உரிமையாக்கினார். ஆனால் முதல் வாசகத்திலே நாம் கேட்டது போன்று திராட்சை பழத்துக்கு பதிலாக காட்டு பழங்களையே அந்த மக்கள் கொடுத்தார்கள். திராட்சை பழத்துக்கு பதிலாக காட்டு பழத்தை கொடுத்தார்கள். வரலாறிலே, மீட்பின் வரலாறிலே பல இறைவாக்கினர்கள், நீதிமான்கள் வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு பல எச்சரிக்கை, பலமுறை எச்சரிக்கைகளை கொடுத்தார், திருந்தவில்லை. கடைசியில் தன் சொந்த மகனையே அனுப்பினார், மகனையும் கொன்று போட தயங்கவில்லை. ஆகவே இஸ்ரவேல் மக்களுக்கு அளிக்கப்பட்ட மீட்பு அவர்களிடம் இருந்து வேறு இனத்தாரு கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் மக்கள் தள்ளப்பட்டார்கள், நாம் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். இதுதான் இந்த உவமையின் பொருள். நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக முதலில் இல்லை, ஆனால் இப்போது மீட்பின் மக்களாக நமக்கு மீட்பு உண்டு. ஆனால் மீட்பு என்பது திருமுழுக்கு வாங்கினால் மட்டும் போதாது. நான் திருமுழுக்கு வாங்கிவிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி தவறுவதில்லை, பாப சங்கீர்த்தனம் அவ்வப்போது செய்கிறேன், எனக்கு மீட்பு உண்டு என்று நினைத்திருந்தால் ஒருவேளை நம்மையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு முன் இன்று திருச்சபை வைக்கின்ற மாதிரி குழந்தை இயேசுவின் புனித திரேசா, குழந்தை இயேசுவின் புனித திரேசா, அவளுடைய வாழ்க்கை 24 ஆண்டுகள் மிக மிக அடக்கமான வாழ்க்கை. யாருமே இதை பற்றி நினைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவருடைய எழுத்துக்கள், குறிப்பாக தன்னுடைய சுயசரிதை, ஒரு ஆன்மாவின் வரலாறு, தி ஸ்டோரி ஆஃப் எ சோல், ஒரு ஆன்மாவின் வரலாறு என்ற புத்தகம் வெளிவந்தபோது உலக புகழ் பெற்றாள். காரணம், அந்த சிறிய புத்தகத்திலே தன் போராட்டங்களை, ஆன்மீக போராட்டங்கள்,
தீமைக்கு எதிரான போராட்டங்கள். இறைவனை அன்பால் எதையெல்லாம் செய்தால் என்பதையெல்லாம் தெளிவாக எழுதியிருக்கிறான். அவள் கார்மேல் மடத்தில் சேர்ந்தவுடன் ஆண்டவருக்கு அரிய பெரிய செயல்கள், வீர தீர செயல்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தாள். ஒரு மறைசாட்சியாக மாற வேண்டும், பெரிய தலைவியாக மாற வேண்டும், அட்லீஸ்ட் ஒரு குருவானவராக மாற வேண்டும். ஒரு குருவானவர் எவ்வளோ மேன்மையான நிலை என்றெல்லாம் கனவு கண்டாள். கடைசியிலே ஒன்றுமே நடக்கவில்லை. அவளுக்கு காச நோய், டிவி. கடந்து கடைசி 4 வருடங்கள் அடிக்கடி இரத்த வாந்தி எடுப்பாள், காச நோய். அவளுடைய மேன்மையின் இரகசியம் என்ன? அவளுக்கு நன்றாக தெரியும், இயேசு ஒரே மறை உடலை தான் ஏற்படுத்தினார், ஒரே மறை உடல். ஆகவே நான் செய்கின்ற தியாகங்கள், நான் செய்கின்ற நல்ல காரியங்கள் மறை உடலையே தாக்குகின்றது. நான் செய்கின்ற சிறு சிறு பரித்தியாகங்கள், தவ முயற்சிகள், நல்ல நல்ல காரியங்கள் அனைத்தையும் திருச்சபையே போய் சேருகின்றது. ஆகவே திருச்சபையை புனிதப்படுத்துகின்றது என்று ஒவ்வொரு சிறு காரியத்தையும் அது பெருக்குகின்றதாக, தரையை பெருக்குவதாக இருக்கலாம், துணி துவைப்பதாக இருக்கலாம், சமையல் செய்வதாக இருக்கலாம், ஒவ்வொன்றையும் மிகுந்த அன்போடு இயேசுவுக்காக செய்தாள். அதுதான் சிறு வழி, த லிட்டில் வே, சிறு வழி என்று கூறுகிறோம். ஆகவே நான் ஒரு குருவானவராக ஆக முடியவில்லை, மறைசாட்சியாக மாற முடியவில்லை. என் வழி என்ன? என் வழி அன்பு வழி, அன்பு வழி. அன்பு வழியினால் நான் என்னையே புனிதப்படுத்துவேன், இவ்வுலகை புனிதப்படுத்துவேன். அன்பாந்தவர்களே, குழந்தை இயேசுவின் புனித திரேசா நமக்கு விட்டு சென்ற பெரிய பாடம் இதுதான். நம்முடைய ஒவ்வொரு சிந்தனை சொல் இயேசுவின் மறை உடலை பாதிக்கின்றது. நம் சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளாக இருந்தால், நமது செயல் அருமையானதாக இருந்தால், இயேசுவின் மறை உடலும் உலகும் இதனால் பயன்பெறுகின்றன. ஆனால் தீய சிந்தனை, கெட்ட சிந்தனை அல்லது தீய வினைகள், இதனால் இயேசுவின் மறை உடலும் உலகும் பாதிக்கப்படுகின்றன. ஆகவேதான் 2வது வசனத்திலே பவுல் அடிகள் அழகாக சொன்னார், எதெல்லாம் நேர்மையானதோ, எதெல்லாம் கண்ணியமானதோ, எதெல்லாம் நீதியானதோ என்று பட்டியல் போடுறார். இதை பற்றி சிந்தியுங்கள். ஆகவே நம்முடைய சிந்தனை மேலானதாக இருக்கும். வெறுப்புணர்ச்சிகள், காம உணர்ச்சிகள், தவறான சிந்தனைகள் இதெல்லாம் தவிர்த்து ஆண்டவருக்கு ஏற்புடையவராக ஏற்புடைய சிந்தனைகளில் ஈடுபட வேண்டும். ஆகவே நான் முன்பு சொன்னது போல, நான் மட்டும் மோட்சம் சென்றால் போதாது, நம் இறை சமூகம் முழுவதும் மீட்கப்பெற வேண்டும். ஏற்புடையதாக மாற வேண்டும். அதற்கு குழந்தை திரேசா நமக்கு ஒரு முன்மாதிரி. நான் மீட்கப்பட வேண்டும், நமது இறை சமூகம் மீட்கப்பட வேண்டும். அதற்காக குழந்தை திரேசாவிடம் ஜெபிப்போம். அவள் வாழ்ந்தது போல புனிதமான வாழ்வு. நாம் வாழ்வது ஒரு முறை, போற்றற்றும் தலைமுறை. இந்த ஒரு வாழ்க்கையை நல்ல விதமாக குழந்தை திரேசா நமக்கு விட்டு சென்றது போல வாழ இறைவனிடம் வரம் கேட்போம். ஆமென்.